வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். 100 Days 100 Posters டிசைன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கமம் மூவி வந்து 25 வருஷம் ஆகுது. ஏஆர் ரஹ்மான் சாருடைய பாடல்கள் அவ்வளவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இன்றைக்கி போஸ்டர் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, முதல்ல ரஹ்மான் சாருடைய ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு செலக்ட் சப்ஜெக்ட், இப்போது அழகாக செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். இப்போது நமக்கு செலக்ட் ஆன சப்ஜெக்ட் மட்டும் தனியாக ஒரு லேயரில் நமக்கு இங்கே காப்பி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன், கிரேடியன்ட் மேப். ஸோ பிகினிங்கில் நம்ம ஒரு கலர் கொடுத்துக்கலாம், அது போக போக நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேடோ இங்கே டார்க்கான கலர், அடுத்தது மிட் டோன். லாஸ்டில் ஹைலைட்ஸ் லைட் கலர். இந்த கிளிப் கொடுக்குறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், கீழே இருக்க லேயருக்கு மட்டும் அப்ளை ஆகும். அட்ஜஸ்ட் லேயர்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேடியன் மேப்புக்கு என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக நான் எடிட் பண்ணுறேன். ஓகே, கிரேடியன்ட் மேப் நம்ம போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 25 Years ஆஃப் சங்கமம், இது ஒரு டேக் வந்து நமக்கு இங்கே ப்ராமினெண்ட்டாக இவர் இமேஜோட கொஞ்சம் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஏதாவது செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன், டைப் டூல் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ரஹ்மான் சாரோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம். இப்போ சங்கமம் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு, அந்த லைன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபுல் ஸ்டாப் அழுத்துறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்டரில் இருக்க மாதிரி. இப்போ இந்த ரஹ்மான் சாருடைய லேயர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா நான் ரெஜிஸ்டரைஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேயரை ரெஜிஸ்டரைஸ் டைப் கொடுக்குறேன். இப்போது ஏற்கனவே செலக்ட் பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ வெளியே போகிற இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைப். ஸோ நம்ம செலக்ட் பண்ணதை தாண்டி மற்றதெல்லாம் செலக்ட் ஆகிடும். இப்போ டெலிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அழகாக வெளியே போன டெக்ஸ்ட்லாம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இவருக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இந்த கீழே கொண்டு வருவோம். ஸோ அதே கிரேடியன்ஸ் அப்ளை ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை கீழே கொண்டு வரேன், இமேஜ் லேயரை டூப்ளிகேட் இன்னொன்று பண்ணிக்கிறேன், மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். ரைட் கிளிக், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இமேஜ்க்குள்ள இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிப்பிங் மாஸ்க்கும் இருக்குது, தனியாக ஒரு இமேஜும் இருக்குது. இப்போது ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுவோம், லேயர் மாஸ்க் ஹைடால். ஸோ இப்போது ஒயிட், இப்போ ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட்டில் இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் ரஃப்பான ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற போர்ஷன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வர வைக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒபாசிட்டி அண்ட் ஃப்ளோ கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ, இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன், இதை ரிவர்ஸில் வச்சுட்டு இதோடைய எட்ஜஸை கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்.
இது இன்னும் கொஞ்சம் மாஸ்க் அண்ட் கிரேடியன்ட் மேப்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை தவிர 1-to-1 கோச்சிங் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வரைய கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.